ஹே ஹலோ பீப்பிள், நான் உங்கள் யோகேஷ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீடியோ கண்டென்ட் அது மாதிரிலாம் பார்க்க போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் விளாக் எடுக்க போகிறோம். ஸோ நடா விளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் டேங்க் விளாக்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுக்கலாம். ஸோ ஃபிஷ் டேங்க் விளாக், ஃபிஷிங் விளாக், ஃபிஷிங்னு சொல்ல முடியாது, ஃபிஷ் டேங்க் விளாக்னு சொல்லிக்கலாம். வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, ரொம்ப பாழடைந்து போய் கிடக்குது, ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு மீன் செத்து போச்சு. ஸோ பாவம், அதெல்லாம் போய் தூக்கி போட்டுட்டு கடைக்கு போய் புது மீன் வாங்கிட்டு வந்து இந்த ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணி ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு புத்துயிர் தரலாம், ரீபார்ன் ஃபிஷ் டேங்க், ஓகேவா? ஸோ அதை தான் ஒரு அப்படியே விளாக எடுத்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விளாகுக்குள்ளே போயிடலாம். இப்போ விளாக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விளாக் நம்ம சேனல். ஸோ நம்ம சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விளாக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஒரு வழியாக கடைக்கு போயிட்டு மீனை வாங்கியாச்சு. ஸோ அந்த கடைக்கு எதுக்கிட்டா போனோம் ஆகிடுச்சு. ஸோ எந்த மீன் கேட்டாலும் இல்லை இல்லைன்றாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் லைட்டாக கடுப்பாக தான் ஆகிடுச்சு, வேற எங்கேயா கடைக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைமில் நிறைய ஃபிஷர்ஸ் கடையெல்லாம் மூடிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு கடையே மூடிட்டாங்க. ஸோ மிச்சம் இருந்தது அந்த கடை தான். சரி, வேறு வழியெல்லாம் சொல்லிட்டு போனால் நான் கேட்ட கார்ப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் தான் இருக்குன்னு சொன்னாங்க, அது நம்ம செட் ஆக மாட்டேங்குது, ஏற்கனவே ஒரு வாட்டி செத்துருச்சு. டேங்க் கிளீனர் இருக்கான்னு கேட்டால் டேங்க் கிளீனர் இல்லைன்ட்டாங்க. அட போகடா. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன தாண்டா இருக்குதுன்னு கேட்டதுக்கு, இந்த மீன் தான்ப்பா இருக்குது, ஆனால் இதை தான் வாங்கிட்டு போகிறேன்னு கேட்டாங்க. சரி கொடுங்கக்கான்னு சொல்லி இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை தான் வந்து அந்த டேங்கில் கூட போகிறோம். இப்போ விட்டுட்டு டேங்க்கு முன்னைக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு ஃபிஷ் டேங்க்கு, ஒரு கன்றாவே ஃபிஷ் டேங்க்கு, கேவலமாக இருக்குது இடமே. இதை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி இதை தான் நம்ம க்ளீன் பண்ணி ரெனோவேட் பண்ண போகிறோம். இதை எப்படி மாற்றுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த விளாகில் ரொம்ப அழுக்காகிடுச்சு, செத்து போன மீன் தூக்கி போட்டோம். இந்த மீன்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணது போல், இந்த மீனும் சாப்பிடவே வரமாட்டேங்குது. முன்னெல்லாம் துள்ளி குதிக்கும், அப்படியே தண்ணி தெறிக்கும், இப்போனா வரவே மாட்டேங்குது. இது எங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷ் வேணும்னு விட்டுட்டு இடத்த கொஞ்சம் பக்காவாகணும். மேலே வந்து ரூப் டாப் சும்மா நாங்களே செஞ்சது. இந்த ஃபிஷ் டேங்க்லாம் நம்ம ரெனோவேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபிஷ் டேங்கை தான் நம்ம இப்போ அப்படியே புதுசாக மாற்ற போகிறோம். எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னா, வீட்டில் சும்மா விட்டதெல்லாம் உட்காந்துருக்கேன், ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணேன்டான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டினாங்க. ஸோ அதனால தான் இந்த ஐடியா வந்துச்சு. சரி இதே ஒரு லாக எடுத்து போடலாமே சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம வாங்கின ஃபிஷஸ் இது தான். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோரா வாங்கியிருக்கேன், குட்டி கோரா ரெண்டு கோரா வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலு மோலி வாங்கியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இங்கே அதான் கிடச்சிது. மற்றெல்லாம் ஷார்க் இருக்குது, அது இதுனாங்க ஷார்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விட்டா மற்றதெல்லாம் வேட்டையாடுறோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போதைக்கு வாங்கலை. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அந்த கடையில் எவ்வளோ சீக்கிரமாக இருக்காங்க, தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றி தர்றது, இத்தனோண்டு தண்ணியை ஊற்றி தராங்க, அதில் அஞ்சு மீன். ஸோ ஃப்யூச்சரில் வேறு விளாக் பண்ணும்போது வேறு சிறப்பான கடைக்கு போயிட்டு பக்காவான மீன்லாம் வாங்கி விட்டுடலாம். ஸோ விளாக் உள்ள போயிடலாம். ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் தான் இருக்குன்னு சொன்னாங்க மோலி. சரி அந்த ஆரஞ்சு கலர் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கூறுவாங்கான்னு சொல்லி அந்த ஆரஞ்சு மோலியை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ டேங்க் கிளீனிங்க்கு போயிடலாம். ஏற்கனவே பழைய டேங்கில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு கோரா இருக்குது, பெரிய கோரா, மாட்டு கோரா, எல்லாம் தின்னு தின்னு பெருத்து போய் கிடக்குது கோராலாம். ஸோ இந்த கோரா கூட தான் அதெல்லாம் விட போகிறோம். அதை சண்டை போடுமா நின்று வர தெரில, அதெல்லாம் எட்ட பயமாக இருக்குது. ஃபிஷ் டேங்கை பார்த்தீங்க, புது ஃபிஷ்ஷும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பழைய டேங்கை வந்து முழுசாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் மீன்லாம் விட போகிறோம் உள்ளே. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கான வீடியோ, அதான் இன்றைக்கான விளாகு, ஃபிஷ் டேங்க் விளாக். ஸோ இந்த விளாக் வந்து நான் மட்டும் தனியாக கூட சேர்ந்து தனியாக பண்ண முடியாதுல்ல. ஸோ வந்து என் தம்பி அவன் தான் வந்து கழுவ போகிறான் டேங்க்லாம். ஸோ நான் வீடு எடுக்க போகிறேன், அதான் சொல்லான்னு சொல்லிட்டு இருந்தா நான் சொல்லிட்டேன். ஸோ அவனை ஃப்ரேமில் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஹலோ, நான் தாராகுல், லோகேஷ் வெட்டியோட தம்பி. இன்றைக்கி நம்ம டேங்கை க்ளீன் பண்ண போகிறோம், வாங்க.
போதும் போதும் ஆஃப் பண்ணு. தண்ணி தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஸ்டாண்டுக்கு வந்து அந்த மீன்லாம் எடுத்து வெளில விடுமோ? அதில் ஏ பார்த்து விட்ற துளியில் வெளில வெளில வந்துடும் போது அதே போதும் அதே பண்ணு. மோட்டர் எடுத்து வச்சாச்சு, பார்த்து விட்றேன். துள்ளி வெளில கிளம்ப வந்துட போகுது கபரு. விட்டுருவியா இல்லை நான் எடுத்து விட்டா? பரவாயில்ல தண்ணி அடிச்சு தெருக்கி விடுது. மூஞ்சிலாம் தண்ணி, மூஞ்ச கழுவணும் முதல்ல போய் டேங்கா கழுவுறமோ இல்லையா? மூஞ்ச கழுவணும் முதல்ல. மாட்டலடா எடுத்துருவோம். பையன் போய் தண்ணியை ஒட்ட போயிருக்கிறாப்புல. மாடாக உழைக்கிறாப்புலே வீடியோவுக்கு தம்பி. பார்த்தீங்கன்னா தண்ணியை கொட்டிட்டு ஃபுல்லாகவே தூக்கிடலான்னு சொல்லிட்டான். சம்பவம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். தொட்டியை உடைக்க போகிறான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இப்போ தேவையில்லாத வேலை நினைக்கிறேன். இது தூக்கிடுவியா? ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் ட்ரிப்பிள்ஸ்லாம் ஒரே அழுக்காக கிடைக்குது ஃபுல்லாக. அதோடய வேஸோடு சேர்த்து இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணலாம். இப்போ ஸோ ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது. ஒன்று விபூதி எடுத்துக்கிறாப்புல, இன்னொன்று தேங்காய் பஞ்சு. ஸோ இதை வச்சு தான் ஒரு விட்டை ஆக போகிறாரு ஃபிஷ் டேங்கில். பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறா. டேய் எவ்வளோ எவ்வளோ போடுறாப்புல பேச்சிட்றதான் உட்காந்து இந்த கண்டு பேய் பேய் கொஞ்சம் பார்த்துறேன். பேய் உடச்சிடாதடா, காத்து தேடா. திருப்பி கொட்டாங்க வச்சு, எத்தனை அதே ஆங்கில வச்சுப்பா. ஃப்ளாட்டாக வச்சுட்டு தேடா. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எல்லாத்தையும் பூசி விட்ரு. ஃபிஷ் டேங்க் வந்து நாங்கள் விபூதி வச்சு தான் க்ளீன் பண்ணுறோம். வேறு யாராவது எதாவது க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீனிங் ஏஜென்ட் எதாவது சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டேங்க் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வாங்க தண்ணி ஊற்றி கழுவிடலாம். தண்ணி ஊற்றி கழுண்டு தான் ஒழுங்காக கழுவு. விபூதி இருக்க மாதிரி கழுவிடாத, நல்லா தேய்ச்சி கழுவும். ரெண்டு ஒரு வருஷம் தான் ஆகுது நினைக்கிறேன். ஒரு வருஷம் எத்தனையோ வருஷம் தெரியல எனக்கு.
நிறைய சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தாங்க. ஆமாம், எங்கள் அக்கா சர்ப்ரைஸ் பண்ணது இது கிஃப்ட்டுக்கு இந்த டேங்கை கொடுத்து. ஸோ அதுக்கு முன்னாலாம் எனக்கு மீன் நல்லா அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு அப்புறமா தான் சரி வளர்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்கோம். இந்த மீன் வாங்கி விட்றதெல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் இந்த க்ளீன் பண்ணுற வேலை தான் நமக்கு இப்போ செட் ஆக மாட்டேங்குது. அதை தான் நம்ம இவன் பக்கம் தள்ளியாச்சு. இப்போ கழுவு தண்ணியை ஊற்றி நல்லா அவரே பல 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 பலன்னு இருக்கணும். இப்போ எதுவும் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு டேங்க்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மாடாக உழைச்சிட்டு இருக்காரு, டேங்க் க்ளீன் பண்ண விட்டுருக்கேன். ஸோ திட்டிகிட்டே இருக்கிறான், எதுக்கு எனக்கு க்ளீன் பண்ண விட்டு எதுக்கு க்ளீன் பண்ண விட்டேன்னு சொல்லிட்டு கழுவுடான்னு சொல்லியாச்சு. ஸோ பார்ப்போம் எந்த அளவு கழுவி முடிக்கிறான்னு சொல்லிட்டு திருப்பி கழுவ வைப்பானா இல்லை அவனே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறானான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். எப்பயுமே அவன் தான் கழுவான். முன்னாடி நான் வாங்கின புதுசாக ரெண்டு வாட்டி பண்ணேன், அதோட சரி. அதுக்கப்புறம் இவர் தான் பண்ணுகிறாரு. ஸோ ஒர்க்கே போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மீனிங்கை வெயிட் பண்ணிகிட்ருக்குது, எப்படா க்ளீன் பண்ணி முடிப்பீங்க, எப்படா டேங்க்கில் எடுத்துகிட்டு போய் விடுவீங்கன்னு சொல்கிற மாதிரியே பார்த்துட்ருக்குது எல்லாம். ஸோ டேங்க் க்ளீன் பண்ணி முடிச்சோடனே நீங்களாம் புது வீட்டுக்கு போக போகிறீங்க, பார்க்க வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். டேங்க் ஷவர் ஃபுல்லாக கழுவுடா நல்லா. இதோட பெருசெல்லாம் வாங்கலாமான்னு யோசித்தோம், ஆனால் இதை கழுவி இது பண்ணுறதுக்கே அவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சரி இந்த சின்ன டேங்கே போதும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பெருசு வாங்கலை. மேபி ஃப்யூச்சரில் அதில் இன்பில்ட்டாக க்ளீன் பண்ணுற சிஸ்டம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கி வேணால் வைக்கலாம். நான் கழுவுறது ரொம்பவே கடுப்பான வேலை. ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு, பார்க்கவே ஓரளவு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை காய வச்சுட்டு நம்ம அடுத்த அந்த இடத்த க்ளீன் பண்ண போயிடலாம். ஸோ மோட்டர்லேருந்து அந்த தண்ணி உள்ளே போய் கொடுக்கும்ல அந்த பார்ட்டை நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாம். க்ளீனாக போடுறேன், அதை ஒரு நாளாக கழுவு, அதை எடுத்துரு, அதுலேருந்து டியூப்லேருந்து எடுத்துரு. கடை முடியல, ம், டியூப் வாஸ் நல்லா கழுவு, அதுக்கப்புறம் அதையும் நல்லா கழுவு. இந்த ஃபோர்ஸ்லாம் வந்து போய் டஸ்ட்டு ஒட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறது, அப்போ தான் ஏர் நல்லா போகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மோட்டரோட, ஒரு வழியாக ஃபிட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ நமக்கு டேங்க்கையும் க்ளீன் பண்ணியாச்சு, ஒரு கவரை எடுத்து போட்டு ஒரு இடத்த ஏதோ ஒரு மாதிரி பண்ணியாச்சு இருக்கிற திங்ஸை வச்சு. ஸோ அப்போ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏய் பண்ணி மோட்டர் எடுத்து வீட்டில் இருக்க அந்த கேலண்டர் அட்டை அது கவர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. ஸோ தண்ணியை ஊற்றுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு லிக்விட் இருக்கு, அதை ஊற்றிடலாம். ஊத்துறா ஊத்துறா, இல்லை ஃபோர் ட்ராப்ஸ், இதில் ஃபோர் ட்ராப்ஸா, என்ன கணக்கு ஊற்று, இன்னும் ரெண்டு வடை ஊற்று, ரொம்ப வராத மாதிரியா இருக்கு. இன்னும் இது ரொம்ப இருக்க மாதிரி ரெண்டே போதும் நினைக்கிறேன். அது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கீழே வந்து பெபிள்ஸ் இல்லை ஸ்டோன்ஸ் அதை டெக்கரேஷன் ஏதோ ஒன்று போடணும். ஸோ அதை போடலாம் இப்போ. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வீணை விட்டுடலாம். ஸோ இந்த ரெண்டு லிக்விட் நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒயிட் ஸ்பாட்டு, அந்த ஒயிட் ஸ்பாட் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான், ஒயிட் ஸ்பாட்லாம் ஃபிஷுக்கு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த லிக்விடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக், ஸோ அதுங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அந்த ரெண்டு லிக்விடு. ஸோ இந்த ரெண்டு லிக்விடை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியை ஊற்றி எப்பயுமே மீனை உள்ளே விடுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லாட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா, கீழே கலர் டேபிள்ஸ் போட போகிறோம். ஸோ இது கூட இன்னொன்றும் போட போகிறோம் சேர்த்து, இந்த பேனடா பெபிள்ஸ் தான். ஸோ இந்த வெரைட்டியில் ஒன்று போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பெபிள்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிப்போம் கொஞ்சோண்டு செட்டில் ஆகிறதுக்கு. ஊற்றுறா பார்த்து ஊற்றுறாடே. ஸோ அந்த லிக்விட் போட்டதால் கலர் அப்படி தெரியுது. இந்த பக்கம் இந்த பக்கம் பெபிள்ஸ் போடு. எந்த பக்கம்? ஓ இந்த பக்கம். அந்த பக்கம் ஆ. அழகாக போடு பொறுமையாக. இந்த ப்ளூ கலரில் ஒரு கோடு தெரியுது இல்லை, அந்த கவர் கோடு, அதோட இந்த பெல்ஸ் நிறுத்திக்கு வரட்டும், அங்கே அந்த லேயர் போட்டுக்கலாம்.
தூவி விடு அப்படியே. இப்போ யார் யார்கிட்டலாம் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டும் சொல்லுங்கள். மிக்ஸி போடாத மாமா, சவுண்டு கேட்கும் பாரு வீடியோவில். போட்டாங்க, இப்போ என்ன படம்? ரெண்டு லேயர் தான், ரெண்டு லேயர் போட்டாச்சு. தண்ணி ஏறா, ஸோ தண்ணியை ஊற்றிடலாம். லேயர் பொறுமையாக ஊற்றி எல்லாம் அடித்து இது ஆகிட போது ஒரு ஓரமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ பொறுமையாக ஊற்றினா தான் ரெண்டு லேயரும் மிங்கிள் ஆகாது, இல்லாட்டினா ரெண்டும் மிங்கிள் ஆகிடும். அதுக்கப்புறம் போட்டது திருப்பி வேஸ்ட் ஆகிடும். க்ளீன் பண்ணும்போது இன்னும் கஷ்டமாயிடும். சரௌண்டிங் ஃபுல்லாக சவுண்டு ஓவராக கேட்கணும்னு நினைக்கிறாங்க. எடுத்து வீட்டில் மணி அடிக்கிறாங்க, நம்ம வீட்டில் மிக்ஸி போட்டுக்கிறாங்க, பாத்திரத்தை உருட்டுறாங்க. ஸோ வீடியோ எழுதே விடமாட்டாங்கப்பா நம்மளை. அதெல்லாம் கொஞ்சம் இன்னொரு பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இதில் ஃபிஷ்ஷை விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணியை ஃபுல்லாக ஊற்றியாச்சு, முக்கா டேங்க் வரைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து விட்றது தான் வேலை. ஸோ ஃபிஷ்ஷஸ் எடுத்து விட்டுருவோம். மீனர்ரா, ஸோ ஃபஸ்ட்டு பழைய மீனே எடுத்து விட்டுடலாம். என்ன இருந்தாலும் ஓல்டு, இது கோல்டு. ஸோ பழைய மீன் கோராகவே எடுத்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனது நம்மளோட கோரா. அதனால் அது வீடு மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு முடிக்குதுன்னு நினைக்கிறேன். டேய் என்ன துள்ளுதா? அடிச்சு மூஞ்சிடா போய் தெரிச்சு விட்டு கிளம்புது. ஆ, ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுங்க. இன்னொன்று எங்க விளாடுது பாடுறா. எடு எடு எடு, அதையும் எடுத்துகிட்டு ஆம்பாரு. ஓகே, மூணும் அது எங்கள் வீட்டுக்கு போயிடுச்சு. என்ன வீடு புதுசாக மாறுக்குன்னு பேசிட்டு நினைக்கிறேன் அதுக்குள்ளே. வெயிட்டிங்லேயே வெறி ஆயிருக்கும் நேரம். ஸோ இப்போ நம்ம எடுத்து டேங்கில் விட்டுடலாம். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா பெரிய கோரெல்லாம் இது கூட ஏதாவது சண்டை போட்டு ஏதாவது அடிச்சுக்கோங்களா அந்த மாதிரி லைட்டாக பயமாக இருக்குது. பார்ப்போம்னா நடக்குதுங்க. உள்ளே போகிறதே எங்கேயாவது துள்ளி கிளி ஓடுற போது ஒழுங்காக போடு. பொறுமையாக டே, என்னடா என்னமோ சாய்க்கிற மாதிரி சாய்க்கிறேன். பயமாக இருந்துச்சான் பாவம் எல்லாம். ஸோ எல்லாம் அது புது வீட்டுக்கு போயிடுச்சு. எதுவும் சண்டை போட்டுதான் இப்போ பார்க்கணும். அதான் லைட்டாக பயமாக இருக்குது. இப்போ தண்ணி இன்னும் அந்த கலரே மாறல படுற அந்த லிக்விட் போட்டோன்னு எப்போ மாறணும் இருக்குது. புதுசாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிச்சா? மூணு பெரிய மீன் கூட எல்லாம் சின்ன மீனாக இருக்குது. பசிதுன்னு சாட்டை ஈட்டுற போகுதுங்க. ஸோ மோலி ஒயிட் மோலி ரெண்டு, மூணு ஒயிட் மோலி, ஒரு ஆரஞ்சு கலர் ஒன்றே வந்து அஞ்சு தொட்டு நல்லா இருந்து வாங்கினான்ட்டேன். ஸோ எதுவும் இப்போதைக்கு அடிச்சிக்கல, பரவாயில்ல. ஸோ ஒரு வழியாக எல்லா மீனையும் எடுத்து விட்டாச்சு. எல்லாம் ஜாலியாக அது புது வீட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு லைட் செட்டப்பும் வச்சாச்சு. நைட்டில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பார்த்தா ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணி முடிச்சது. ஃபிஷ் உள்ளே விட்டாச்சு. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க்கை ஒரு மாதிரி மாற்றியாச்சு கரெக்டாக. முன்னைக்கு இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்லனு நினைக்கிறேன். ஸோ எங்கள்கிட்ட இருந்த பொருளை வச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு அக்வாரியம் செஞ்சு முடித்தாச்சு. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபிஷ் டேங்க்கில் விட்டாச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோ சிம்பிள் இந்த மாதிரி வரும். மற்ற வீடியோஸ்லாம் போய் கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐக்கா செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபிஷ் டேங்க் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன மீன் வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபிஷ் டேங்க் கட்டம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சந்திப்போம். பை பாய். ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டான். ஸோ எங்கள் வீட்டில் எங்கக்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு நாங்கள் சிம்பிளாக ஒரு ஹோம் மேட் அக்வாரியம் நாங்கள் செஞ்சு வச்சுட்டோம். ஃப்யூச்சரில் இதை தவிர பாலம்
பெரிய மீன் தொட்டியாக இந்த ஃபிஷ் டேங்க் ரெனோவேஷன் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து பேசிக்காக ஒரு சிம்பிளாக எங்கிட்ட இருந்து வச்சு தான் பண்ணோம். என்னடா இது, இதெல்லாம் ஒரு அக்வாரியமாக ரெனோவேஷன் கேட்காதீங்க. ஸோ எங்களுக்கு இது அக்வாரியம் தான். ஸோ நல்லா சந்திப்போம். பை பை. Thank you.